சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மதுராந்த காக்கிய புறராஜமான ரகுராம தேவ நிலையே மகிதாக்ரிய தீர்த்தம் அதிகம்ய வீர ரகு சஞ்ஞேஷ குருராட்டு மதுவத் புராண குரு சூக்தி நிஷ்ட விவிதார்த்த சார விதசு மம சாபி சூக்தி ரச பான தாட்சியம் அனுகிரிய பாதி தயா. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் என்கிற க்ஷேத்திரத்திலே விளங்குகிற ராமர் கோவிலிலே முதல் தீர்த்த மரியாதை பெற்ற ஆச்சாரியவரர் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி தேனாக பேசுபவர். பூர்வாச்சாரிய ஸ்ரீ சூக்திகளிலே இருக்கிற பலவிதமான அர்த்தங்களின் சாரத்தை அறிந்தவர் இவர். அதே ரீதியிலே ஸ்ரீ சூக்திகளின் ரசத்தை பருகுவதற்கான திறமையை தயவோடு அடியேனுக்கும் அனுகிரகித்து இந்த சுவாமி பிரகாசிக்கிறார் என்று. இந்த ஸ்லோகம் சங்கீதத்துக்கு ஏற்ற ஒரு மெட்டிலே இருப்பதாலும் ஒவ்வொரு பாதமும் ம என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிப்பதாலும் அந்த சுவாமிக்கு மிகவும் பிடித்தமான பூர்வாச்சாரிய ஸ்ரீ சூக்தி ரசம் பற்றி பேசுவதாலும் இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஶ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய தமிழாக்கம், ஹயமுகனின் அபாங்கங்கள் அருளலையை அனுசரித்து அடியேற்கு பேச்சமுதை அருளட்டும் விண்பசுவாய் என்று. இந்த தமிழாக்கத்திலே அபாங்கங்கள் என்ற பதம் கடாக்ஷாக என்பதையும் அருள் அலையை என்ற பதம் தயா தரங்க என்பதையும் அனுசரித்து என்ற பதம் அனுச்சராக என்பதையும் அடியேற்கு என்ற பதம் மே என்பதையும் பேச்சு என்ற பதம் சரஸ்வதி என்பதையும் அமுதை என்ற பதம் அமிர்தம் என்பதையும் அருளட்டும் என்ற பதம் திஷந்து என்பதையும் விண்பசு என்ற பதம் காமதேனு என்பதையும் நேராக மொழிபெயர்த்திருப்பதாலே திஷந்துமே என்கிற ஹயக்ரீவ ஸ்தோத்திர ஸ்லோகத்தின் சரியான தமிழாக்கமாகிறது. இந்த தமிழ் வாக்கியம் ஹஜமுகனின் அபாங்கங்கள் அருளலையை அனுசரித்து அடியேற்கு பேச்சமுதை அருளட்டும் விண்பசுவாய் என்பது. இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு மும்மணிக்கோவையிலே ஒரு வரி, அடியவர் பிழைகள் நின்கரு தடையாது என்கிற வரி. இதிலே அடியவருடைய குற்றங்களை நீ பொருள்படுத்தாமல் இருக்கிறாய் என்று குற்றங்காணாமை என்கிற குணத்தை கூறுகிறார். இப்போது ஒரு முறை எந்தெந்த குணங்களை இந்த பாசுரத்திலே இதுவரை கூறியிருக்கிறார் என்பதை பூர்வாவலோகனம் பண்ணிக்கொள்வோம். இதற்கு முந்தியதை பார்த்தல் என்பது பூர்வாவலோகனம்.
முதலிலே நந்துதல்ல நல்விளக்காகி அந்தமில் அமுத ஆழியாய் நிற்றி என்ற இருவரிகளிலே சத்தியம், ஞானம், அனந்தம், அமலம், ஆனந்தம் என்ற ஐந்து குணங்களை கூறினார். இந்த ஐந்துக்கும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று பெயர். அதன் பிறகு பார்க்கடல் தன்னில் பன்மணி என்ன சீர்கணம் என்ற வரியிலே ஏராளமான குணங்கள் இருப்பதை பொதுப்படையாக கூறினார். அதன் பிறகு சீலமெல்ல இலை என்று எளிவான நீர்மை என்ற ஒன்றை தனித்து கூறினார். இதை போன வாரம் அனுபவித்தோம். அதன் பிறகு இன்றைய வரியிலே அடியவர் பிழைகளை கருத்தில் கொள்ளாமை என்ற குணத்தை பேசுகிறார். இந்த வரிசை கிரமத்திலே என்ன பொருத்தம் என்றால், முதல் ஐந்தும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள், பிறகு சொன்னவையெல்லாம் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள் என்று பாகுபாட்டை ஏற்கனவே கேட்டோம். பிந்திய குணக்கூட்டத்திலே முதலிலே சௌசீல்யம், பிறகு பிழை காணாமை என்று நாம் பகவானை ஆசிரயிப்பதற்கு தேவைப்படுகிற குணங்களை கூறுகிறார் என்பது உச்சிதம். இந்த வரிசை கிரம பொருத்தம் புரிந்து கொண்ட பின் பதத்துக்கு பதம் அர்த்தம் பார்ப்போம். இதிலேயே கூடவே சௌசீல்யத்திற்கு அடுத்தபடியாக பிழை காணாமை என்பதை சொல்வதிலே என்ன சங்கதி இருக்கிறது என்பதையும் சற்று நேரம் கழித்து பார்க்க போகிறோம். இப்பொழுது பிழைகள் அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்ற போது பிழைகள் என்ற பன்மைக்கு அர்த்தம் சொல்லும் போது பகுவசனமாக இருக்கிறது, ஏராளமான குற்றங்கள் என்பதை அர்த்தமாக கொள்ள வேண்டும் என்கிறது உரை. அனாதிகாலமாக இவனால் செய்யப்பட்டு வந்த பிழைகள் அனந்தங்கள் என்பது ஜோதிதம் என்று வியாக்கியானம். அனாதிகாலமாக இவனாலே இந்த அடியவனாலே புரியப்பட்டு வந்த அபராதங்கள் குற்றங்கள் அனந்தங்கள் எல்லையில்லாதவை என்பது ஜோதிதம் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த பகுவசன பிரத்யயத்தாலே. அனுபவித்து மகௌகம் நாளமாகாமி கால என்கிறது தயாசதகம். பிழைகள் என்பது குவியலாக வெள்ளமாக ஓகமாக இருக்கிறது. இதை மொத்தத்தையும் அனுபவிப்பதற்கு, அனுபவிப்பது என்றால் அதுக்கான தண்டனைகளை பெற்று தீர்ப்பதற்கு நாளமாகாமி காலாக, எதிர்காலம் முழுதும் கூட போதாது அவ்வளவு பிழைகள். இந்த பிழைகளை, இவ்வளவு பிழைகளை, நாம் பண்ணி இருக்கிற பிழைகளை பகவான் என்ன பண்ணுவார்? இதிலே நிறைய பட்சங்கள் இருப்பதே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது மும்மணிக்கோவை உரை. அடியவர்களுடைய பிழைகளை பகவான் என்ன பண்ணுவார் என்பதிலே வெவ்வேறு பட்சங்கள் உண்டு. அந்த பட்சங்களை சுருக்கமாக கூறினால் இந்த கேள்விக்கு இதோ விடைகள். பிழைகளை பொறுக்கிறான், பிழைகளை மறுக்கிறான், பிழைகளால் வெறுக்கிறான், பிழைகளால் ஒறுக்கிறான், பிழைகளை நொறுக்குகிறான், பிழை பயன் குறைக்கிறான் என்று ஆறும் முதலில் புரிந்து கொண்ட பின்னர் பிழைகளால் உகக்கிறான், பிழைகளை மறக்கிறான் என்ற இரண்டையும் இறுதியிலே விவாதிப்போம். இப்படி வெவ்வேறு விதமாக எட்டு விடைகளை கூறினோம் நாம்.
அந்த எட்டிலே முரண் இல்லாதபடி வெவ்வேறு அதிகாரிகளுக்கு வெவ்வேறு வித பிழை எதிர்ப்புகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே என்பதை சுவாமி தேசிகன் விளக்கியிருப்பதையும் நாம் கேட்கப் போகிறோம். கடைசியிலே அடியவர் பிழைகள் நின்கருத்தடையாது, இங்கு அடையாது என்பதற்கு அடையாமல் என்று அர்த்தம் சொல்ல வேண்டும் என்கிற இந்த வரியிலே இந்த எட்டுமே முரண்படாது இருப்பதை இந்த வரியிலே இருப்பதை விளக்கிக் கொள்ளப் போகிறோம். இப்பொழுது எட்டையும் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கிறோம். முதலிலே பிழைகளை பொறுக்கிறான் என்பது க்ஷமா பொறுமை என்கிற குணம், சௌசீல்யத்துக்கு அடுத்ததாக பொறுமை என்கிற குணத்தை பேசுகிறார். இந்த குணத்தை விளக்குவதற்காக க்ஷமா ஷோடசி என்று ஒரு தனி நூலே எழுதியிருக்கிறார் நம் பூர்வாச்சாரிய கோஷ்டியை சேர்ந்த ஒருவர். அதிலிருந்து அந்த ஸ்தோத்திரத்திலிருந்து இதோ ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பிழைகளை பகவான் என்ன பண்ணுகிறார் என்பதற்கு பல பட்சங்கள் இருப்பதையும், அப்படி பல பட்சங்கள் இருந்தாலும் அவை ஒன்றுக்கொன்று விரோதிக்காதபடி அவை வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே ஏற்படுகின்றன என்பதையும் விளக்கியிருப்பதாலே இந்த ஸ்லோகத்தோடு இன்றைய விளக்கத்தை ஆரம்பிப்பது பொருந்தும். ஸ்லோகம் அல்பம் சேதனவே க்ஷணீய சரணௌ ஆரோப்யதாம் மத்க்ருதம் கிஞ்சித் பூரி பவேதிதம் யதி குருன் சம்ப்ரேக்ஷ்யமே த்யஜ்யதாம் யத்வானந்தமனந்தவைபவஜுஷோ ரங்கக்ஷமாவல்லப த்வச்சாந்த்யாஹ்கலு லக்ஷ்யதாமனுகுணாம் ஆனீயதாம் தத்வயா. இதனுடைய அர்த்தம், ஓ ரங்கநாதனே, குற்றங்களை புரிந்த நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். என்னுடைய பாவங்களை மூன்று விதமாக பிரித்து கொள்ளலாம். சின்ன பாவம், கொஞ்சம் பெரிய பாவம், கொடிய பாவம் என்று மூன்று விதம். முதல் வகை அல்பமான பாபம், அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. அல்பம் சேதி அனவேக்ஷணீய சரணௌ ஆரோப்யதாம் துஷ்கிருதம். இதுதான் இங்கே மும்மணி கோவிலே சொன்னது, அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்று. அது அனவேக்ஷணீயம் ஆகும். அவேக்ஷணீயம் என்றால் பார்வைக்கு உட்பட்டது. அனவேக்ஷணீயம், நீ பார்க்கவே பார்க்காமல் விட்டு விடுவது. என்னுடைய முதல் வகை பாபம் இருக்கிறதே அல்பமான பாபம் என்பது, அதை கண்டுகொள்ளாமலே நீ விட்டுவிடு என்று முதல் பாதத்துக்கு அர்த்தம். இரண்டாவது வகை கிஞ்சித் பூரி பவேதிதம் யதி, சற்று பெரிசான பாவத்தை நீ என்ன பண்ணலாம் என்றால் குருன் சம்ப்ரேக்ஷ்யமே, என்னுடைய ஆச்சாரியர்களை பார்த்து விட்டுவிடு. இவன் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியனை ஆஸ்ரிதனாக இருக்கிறானே என்கிற காரணத்தாலே
சிறிது அதிகமான சலுகையை கொடுக்கலாமானபடியாலே சற்று பெரிதான பாவங்களையும் நீ விட்டுவிடு, பலன் அளிக்காமல் விட்டுவிடு. இரண்டாவது வரி ஆயிற்று, இரண்டாவது வகை பாவத்துக்கு. அடுத்தது மூன்றாவது வகை, யத்வானந்தம். மூன்றாவது வகையில் இருக்கிற கொடிய பாவத்தை என்ன பண்ணலாம் என்றால், அனந்த வைபவ ஜுஷஹ ஸ்வச்சாந்த்யஹ, என்னுடைய பாவத்தின் கொடுமையை விட அதிக அளவு கொண்டதா எல்லையில்லாமல் இருக்கிற உன் பொறுமை இருக்கிறதே, அந்த உன் பொறுமைக்கு இலக்காக்கிவிடு. லக்ஷதாம் ஆனியதாம். இது பொருத்தமோ என்றால், ரங்க க்ஷமாவல்லப, நீதான் க்ஷமாவல்லபனாயிற்றே, பூதேவி நாயகன் என்ற அர்த்தம், ரங்கபூமிக்கு ராஜன் என்ற அர்த்தம், க்ஷமா வல்லபன் என்றால் பொறுமைக்கு வல்லபன் என்ற அர்த்தமும் உண்டு. நீ பொறுத்து கொள்ளு என்கிறார். அவன் பிழைகளை பொறுக்கிறான் என்பது கூட பிழைகள் நின் கருத்தடையாது என்பதோடு கூட சேர்ந்ததுதான். அதிகார சங்கிரகம் என்ற தேசிக பிரபந்தத்திலே ஒரு பாடல் இப்படி முடிகிறது. என் பாதம் பூண்டால் உன் பிழைகள் எல்லாம் பொறுப்பனென்ற புண்ணியனார் புகழனைத்தும் புகழுவோமே. இதிலே என் பாதம் பூண்டால் உன் பிழைகள் பொறுப்பன் என்று சொன்னானே ஒரு புண்ணியன் கிருஷ்ணன், அவனை பற்றிய பேச்சு. பாதம் பூண்டால் பிழைகள் பொறுப்பன் என்பதும், அடியவர் பிழைகள் கருத்தில் அடையாது என்பதும் ஒன்றுதான். பாதம் பூண்டால் பிழைகள் எல்லாம் பொறுப்பன் என்று எங்கே சொன்னான் என்றால், மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்ற சரம ஸ்லோகத்திலே சொன்னான், நீ அடியவனானால் பிழைகளை பொறுப்பேன் என்றான் கிருஷ்ணன். அவனுடைய உறுதிமொழி சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று, பாவத்தை அழிக்காமலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தந்து விடுவான், பாவத்தை பொறுத்து விடுவான். இங்கே பிழைகளை கருத்தில் கொள்ளாதது என்பதும் அதை பொறுத்து விடுவது என்பதும் ஒன்றுதான். இதுவரை பிழைகள் கருத்தடையாது என்பதற்கு ஒரு கருத்தை கேட்டோம், பிழைகள் பொறுக்கப்படும் என்று, அடியவன் மன்னிக்கப்படுவான் என்று கருத்து. அடுத்து இரண்டாவது கருத்து, பிழைகளை மறுக்கிறான் என்பது. அடியவருடைய பிழைகளை எம்பெருமான் மறுப்பதிலே இரண்டு விதம் இருக்கிறதாம். ஒன்று, அவர்கள் அந்த பிழையை பண்ணவில்லை என்று மறுப்பது. இன்னொன்று, அவர்கள் புரிந்த செயல் பிழையே கிடையாது என்று மறுப்பது. இன்றும் கூட உலகத்திலே தம்மை சேர்ந்தவர்கள் பிழை புரியும் போது இந்த இரண்டு விதங்களிலே உலகத்தார் மறுக்கிறார்கள் என்பதை காண்கிறோம். உலக ரீதியிலே சொன்னால்தானே நமக்கு புரியும், புரியும்படி விளக்குகிறார் பெரியாழ்வார். இதோ தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்குமேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் இதனுடைய அர்த்தம், நவநீதம் சுவாமி அருளி இருக்கிற அர்த்தத்தை சற்று விவரித்து இப்பொழுது கேட்போம். எம்பெருமானுடைய அடியார்கள் விஷயத்திலே
யாரிடமுமே குற்றம் காணாதவளான பிராட்டியே கூட குற்றம் சொன்னாலும் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் சிதகு பிழை அபராதம் குற்றம் இவையெல்லாம் பரியாத பதங்கள். தாமரையாளாகிலும் என்று எதற்கு சொன்னார் என்றால் ஆனானப்பட்ட லக்ஷ்மி தேவியே கூட நகஷ்டின் ஆபராத்தியதி என்று குற்றம் காணக்கூடாது என்ற கருத்து கொண்டவள் கூட ஒரு கால் இந்த அடியவனிடம் குற்றம் கண்டால் குற்றத்தை கூறினால் அப்பொழுது கூட பெருமாள் என் அடியார் அது செய்யார் என்பாராம், என் அடியார் அபராதத்தை பண்ண மாட்டார்கள் என்று மறுப்பாராம். சில சமயங்களிலே அவர்கள் பண்ணியிருப்பது நிரூபிதமாகிவிட்டால் செய்தாரே நன்று செய்தார், அவர்கள் செய்தால் அது குற்றமே கிடையாது என்று வாதிப்பானாம், நல்லதையே செய்தார்கள் என்று என்பர் போலும் என்று எம்பெருமான் சொல்லுவான் போலும். அதாவது இது கவிநயத்துக்காக அதியாக கூறிய வார்த்தை. லக்ஷ்மி எங்கேயாவது சித குறைப்பாளா? குறைக்க மாட்டாள். அவளே உரைத்தால் கூட பெருமாள் அதை சிதகாக கருத மாட்டார் என்று விளக்குகிறார் பெரியாழ்வார் பெருமாளுடைய வாத்சல்ய குணத்தை. இப்படி ஏன் மறுக்கிறான் என்றால் பிழைகள் பிழைகளாக அவன் கருத்தை அடையாதது காரணம். பிழைகள் உண்மையில் இருந்தாலும் கூட அவன் கருத்திலே அவை பிழைகளாக இல்லை, பிழைகள் நின் கருத்தடையாது. அவன் அதை பிழை இல்லை என்றே கருதுகிறான். என்ன தப்பு என்று வரிந்து கட்டிக்கொண்டு அடியவர்கள் பட்சத்திலே பேசுகிறான் அவன். அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்பதற்கு இது இரண்டாவது விளக்கம். இதுவரை இரண்டு விளக்கங்கள் கேட்டோம், பிழைகளை பொறுப்பான் என்று ஒன்று, பிழைகளை மறுப்பான் என்று ஒன்று. இது அடியவர் பிழைகளுக்கு மட்டும்தான். அடியவர் என்பது முக்கியமான வார்த்தை இங்கே. பிறருடைய பிழைகளிலே அவன் என்ன பண்ணுவான் என்று கேட்டால் பிழைகளால் ஒறுப்பான் என்று பதில். ஒறுப்பான் என்றால் தண்டிப்பான் என்று அர்த்தம். பானகம் த்விஷத க்ரூரானி சம்சாரேஷு நராதமானி க்ஷிபம்யஜஸ்ரமசுபானி ஆசுரீஷ்வேவயோனிஷு. இது பகவத்கீதையிலே 16வது அத்தியாயத்திலே கண்ணனுடைய திருவாக்கு. இதற்கு தமிழ் அர்த்தத்தை இவ்வாறு சொல்லலாம். த்விஷதஹ என்னை பகைத்துக் கொள்கிற க்ரூரான கொடியவர்களான நராதமான கீழ் மக்களை அசுபான அமங்கலமானவர்களை நான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுர குலங்களிலேயே கெட்டுப்போன வம்சங்களிலேயே தள்ளுகிறேன் க்ஷிபாமி. அதே கிருஷ்ணன் இதற்கு மாறாக அடியவர்கள் பிழை புரிந்தால் என்னாகும் என்றால் சொல்கிறான் அதே பகவத்கீதையிலே, அபிச்சேத் சுதுராச்சாரஹ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வ்யவசிதோ ஹி சஹ. இதற்கு என்ன அர்த்தம்? வாதிகேசரி அழகிய மணவாளஜீயர் என்ற ஒரு பெரியவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன் இதற்கு தமிழாக்கம் கொடுத்திருக்கிறார் ஒரு வெண்பாவாக. அது இதோ, மிகவும் துராச்சாரம் மேவிலும் வேறு உன்ன தகவொன்றியன் தன்னை சாருவான்.
இகழ்வின்றி வாலறிவன் என்றே மதிக்கப்படுமவந்தான். மேலறிவின் தன்மையான்மிக்கு துராச்சாரம் என்பது பிழைதான். ஆனாலும் அது அடியவரிடம் இருந்தால் அவனுடைய கருத்திலே, பகவானுடைய கருத்திலே அந்த அடியவன் நல்லவன் என்றே கருதப்படுகிறான். பிறரும் அப்படித்தான் கருத வேண்டும் என்கிறான் சாதுரேவ சமந்தவ்ய. பிழைகள் அவனுடைய கருத்தை அடைவதில்லை. ஆனால் அடியவர் அல்லாதவர்கள் குறிப்பாக பகைப்பவர்கள் பிழை புரிந்தால் அடுத்தடுத்த பிறவிகளில் அவர்கள் கீழ்த்தள்ளப்படுகிறார்கள். அபிச்சே சுதுராச்சார, தீய நடத்தை மிகவும் அதிகமாக இருந்த போதிலும் என்னை ஒருவன் அனன்ய பக்தியோடு பஜித்தானால் அவனை சாது என்றுதான் கருதியாக வேண்டும். ஏனென்றால் அவன் நன்றாக முயற்சி பண்ணியிருக்கிறான் அல்லவா, நல்ல வியவசாயம் கொண்டிருக்கிறான் அல்லவா என்று கிருஷ்ணர் வாக்கு. இதுவரை அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்ற வரியிலே மூன்று கருத்துகளை கேட்டோம். அடியவர் பிழைகளை பொறுப்பான், அடியவர் பிழைகளை மறுப்பான், அல்லாதார் பிழைகளால் ஒறுப்பான் என்று மூன்று. அடுத்து நாலாவதாக அல்லாதார் பிழைகளால் வெறுப்பான் என்பது. வராக புராணத்திலே வராக பகவான் பல பிழைகளை கூறி, 32 அபச்சாரங்களை கூறி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நக்ஷமாமி வசுந்தரே என்கிறார். பிழைகளை பொறுக்க மாட்டேன் என்று பொறுமைக்கே நிலவான பூதேவியிடமே சென்று கூறுகிறார் வராக பெருமாள். பகவத்கீதையிலும் ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி, என் கட்டளையான ஸ்ருதி ஸ்மிருதிகளை மீறுபவன் எனக்கு துரோகி என்கிறார். அபக்ஷ்ய பக்ஷண அஸ்பிருஷ்ய ஸ்பர்ஷன ஆதிஜனித பகவன் நிகிரஹ என்று நாம் கூறி வருகிற வாக்கியத்திலேயும் கூட பிழைகளாலே பகவானுக்கு அப்ரீதி வெறுப்பு ஏற்படும் என்பதை கேட்கிறோம். ஆகையாலே பிழைகளால் வெறுக்கிறான் என்பதும் நாலாவது. இனி ஐந்தாவது, பிழைகளை நொறுக்கல் என்பது, துவம்சம் பண்ணுதல். மறுபடியும் பெரியாழ்வார் திருமொழி, மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குமோர் வல்வினை கண்டீர். பதிகம் மொத்தத்திலும் 10 பாசுரங்களிலே பண்டென்று பட்டினம் காப்பே என்று விளக்குகிறார். இப்பொழுது மங்கிய நிலையில் இருக்கிற ஆனால் கொடியமான துஷ்கிருத்தங்கள் பாவங்கள் என்கிற நோய்களே உங்களுக்கும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் அடியவனாகிவிட்டேன், நீங்கள் அடியவனுடைய பிழைகளானால் என்ன ஆகும், உங்களை துவம்சம் பண்ணிவிடுவான் எங்கள் நாயகன். தயாசதகத்திலே துரிதானாம் பவதி த்வதேவ பீதிஹி, என்னுடைய பாவங்களுக்கு உன்னிடத்திலிருந்துதான் பயம் அதிகமாக இருக்கிறது. கருணை என்கிற குணத்தில் இருந்து பாவங்களுக்கு பயம் அதிகம். பெருமாளிடம் ஏற்படும் பயத்தை விட பெருமாளுடைய கருணையினால் அதிக பயம் வந்து விடுகிறதாம். அபராத கணைர பூர்ண குக்ஷிஹி கமலாஹ காந்ததயே கதம் பவித்ரி. என்னுடைய அபராதங்கள் கூட்டங்கூட்டமாக வந்தாலும் அவற்றை நீ வயிற்றிலே இட்டு நிரப்பிக் கொண்டாலும் வயிறு நிரம்பாததுபடியாலே நீ எப்படி உன் வயிற்றை நிரப்பிக் கொள்வாய் கருணாதேவியே
தயா சதகத்திலே. இந்த மூன்றையும் மறுபடியும் ஒரு தடவை தமிழர்த்தம் சொல்லி பார்த்தால், பிழைகளே நீங்கள் பிழைத்து போக வேண்டுமானால் வேறிடம் செல்லுங்கள், அடியவரிடம் நில்லாதீர்கள், நின்றால் நீங்கள் அடியவர்களை ஹிம்சிப்பது போல உங்களுக்கு ஹிம்சித்தல் நடக்கும், ஜாக்கிரதை என்று ஒன்று பெரியாழ்வாருடையது. பிழைகளுக்கு குலை நடுக்கம் ஏற்படுகிறது எம்பெருமானுடைய கருணையிடம் என்பது இன்னொன்று, அவள் தன் வயிற்றில் போட்டு நொறுக்கி விடுவாள் இந்த பிழைகளை என்பது மேலும் ஒன்று. இது ஐந்தாவது பிழைகளை நொறுக்கல் என்பது. அடுத்து ஆறாவது பிழை பயன் குறைக்கிறான் என்பது. அதாவது குற்றங்களுக்கான தண்டனையை குறைத்து விடுகிறான் அவன். இது சில பேருக்கு, அடியவர்களிலேயே கொடியவர்களான சிலர் பிரபத்திக்கு பிறகும் பெரிய பாவத்தை புத்திபூர்வகமாக பண்ணும் போது இது நடக்கிறது. இதை நன்றாக விளக்கியிருக்கிறார் ரகசிய திரைசாரத்திலே தேசிகனுடைய மணிப்பிரவாள சூக்தி. இதோ கேட்டு மகிழ்வோம். சூக்தியை கேட்டாலே புண்ணியம். பிராரப்த கர்ம விசேஷத்தாலே கடின பிரகிருதியாய் க்ஷமை கொள்ளுகையும் கை தப்பின போது யம விஷய கமனமின்றிக்கே வேலிட்டு பாய வேண்டுமது முள்ளிட்டு பாயும் என்கிற கணக்கிலே காணன் கஞ்சன் என்று முதலாக ஓதுகிற இங்குத்தை உபக்லேச முகத்தே சிகையருக்கும் விறகுகளை முன்னிட்டு சர்வேஸ்வரம் க்ஷமா பிரேமதயாவாத்சல்யங்களாலே தனிந்த பிரதாபத்தை உடையனாய் மிகவும் தண்டிக்க வேண்டும் அபராதத்துக்கு காக்கன்யாயத்தாலே ஒரு கண்ணழிவாலே இவ்வாஸ்ரிதரை ரட்சித்து விடும். ஒரு வாக்கியம்தான், இன்னும் கூட நீளமான வாக்கியம். சில வரிகளை விட்டுவிட்டு அந்த வாக்கியத்தின் ஒரு பகுதியே ஒரு வாக்கியமாக இப்பொழுது கேட்டோம். இது மணிப்பிரவாள வாக்கியம். இதை தமிழில் சொல்லும் போது சின்ன சின்ன வாக்கியங்களாக பிரித்து அர்த்தத்தை கேட்போம். சில சரணாகதர்களுக்கு பிராரப்த பாபம் பலன் அளிக்க ஆரம்பித்து விட்ட பாவம் என்பது வலியதாக இருக்கும். பிராரப்த கர்ம விசேஷத்தால் அதனாலே அந்த பாவிகளுடைய ஸ்வபாவமே கொடுமையாக ஆகிவிடும். கடின பிரகிருதியாய் கொடூர இயல்பு கொள்கிறார்கள் அவர்கள். அவர்கள் தாங்கள் செய்த பிழைகளுக்கு மன்னிப்பு கூட பகவானிடமும் கூட கேட்பதில்லை. கடின பிரகிருதியாய் க்ஷமை கொள்ளுகையும் கை தப்பின போது, இப்படி க்ஷமாயாசனம் கூட பண்ணாத நிலையிலே பகவான் என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே சரணமடைந்தவர்கள், அவர்களை காப்பாற்றியாக வேண்டும். அவர்களை வழக்கமாக மற்றவர்களை அனுப்புவது போல யமலோகத்துக்கு அனுப்பி நரக தண்டனையை பெறும்படி பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அவர்கள் மிகவும் கொடூரமாக இருக்கிறார்கள், மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன் என்கிறார்கள். அவர்களுடைய பிராரப்த கர்மம் அப்படி என்ன பண்ணலாம் என்றால், அவர்களையும் கூட சரணம் அடைந்தவர் என்ற காரணத்தாலே யமலோகத்துக்கு அனுப்பாமல் காப்பாற்றுகிறான் பகவான். ஆனால் பாவத்துக்கு தண்டனை தந்தாக வேண்டுமே
எந்த செயலும் பலனை அனுபவித்துத்தான் தீரும் என்ற பொது நியதி, அதையும் அந்த பகவான் தானே ஏற்படுத்தி இருக்கிறார். நாபுக்தம் க்ஷீயதே கர்ம, பிராயஷ்சித்தம் முதலியவற்றை பண்ணவில்லை, சமாஜாதனம் பண்ணவில்லை, அந்த கர்மம் எப்படி தீரும்? அதற்கு பகவான் என்ன பண்ணுகிறான்? தண்டனையை குறைக்கிறான். இங்கே என்ன வரி? வேலிட்டு பாய வேண்டும் அது முள்ளிட்டு பாயும் என்கிற கணக்கிலே. வேளால் குத்துவதற்கு பதில் முள்ளால் குத்துவது என்று ஒரு பழமொழி. அதன்படி பெரிய தண்டனைக்கு பதில் சிறிய தண்டனை இம்மையிலேயே வழங்கி விடுகிறான். நீ நரகத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே கொஞ்சம் அதிகப்படி கஷ்டத்தை பட்டுவிடு என்று. எந்த மாதிரி கஷ்டங்கள்? உதாரணத்துக்கு சொன்னால், குருடாக ஆக்குவது, நொண்டியாக ஆக்குவது என்றெல்லாம் சிக்ஷிக்கிறான். இது வேதத்திலேயே சொல்லிய கருத்து. என்று வேதம் இந்த கருத்தை ஓதியதுண்டு. இம்மையிலேயே இவர்களுக்கு சில துயரங்கள் ஏற்படுகின்றன. நொண்டிகளாகிறார்கள், குருடர்கள் ஆகிறார்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகளை கொண்டவர்கள் ஆகிறார்கள், கீழ்ப்படியாத மனைவியை கொண்டவர்கள் ஆகிறார்கள். இதெல்லாம் சில வழிகள் இவர்கள் இம்மையிலேயே இந்த பிறவியிலேயே கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு. அப்படி பண்ணிவிடுகிறான் பகவான். ஸ்ரீமத் ராமாயணத்திலும் காகாசுரன் கால் அடியிலே விழுந்த பிறகு அது பிழைத்து போகட்டும் என்று ஒரு கண்ணை மட்டும் நீக்கி உயிர் காத்த கதை இருக்கிறது. அதை இங்கே காக்கன் நியாயத்தாலே ஒரு கண் அழிவாலே இவ்வாஸ்ரிதரை ரட்சித்து விடும் என்கிறார். காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே என்று தேசிக பிரபந்தத்தில் வேறொரு இடத்தில் சொல்வது போல, குற்றங்களுக்கான தண்டனையை குறைக்கிறான், பிறகு பிழைகளை மறந்து விடுகிறான். இப்படி தண்டனையை தம்மவர்க்கு மட்டும் குறைப்பது நியாயமா என்று கேட்டால், உலகில் ராஜாக்களும் நல்லவர்களும் இது போன்றதே நியாயம் என்று ஏற்பதுண்டு. அந்தஃபுரத்து பெண்டிர்களுக்கு தண்டனை குறைப்பு, வயது முதிராத சிறுவர்களுக்கு தண்டனை குறைப்பு, அருள் வேண்டி விண்ணப்பிப்பவனுக்கு இறுதி கட்டத்திலே தண்டனை குறைப்பு, கூனர் குறளர் முதலிய அங்கஹீனர்களுக்கு தண்டனை குறைப்பு முதலியனவெல்லாம் எப்படி சரியாகுமோ அதுபோல சரணாகதர் விஷயத்திலே பகவான் பண்ணுகிற தண்டனை குறைப்பும் சரியாகும். இந்த திருஷ்டாந்தத்தை சுவாமி தேசிகன் எப்படி விளக்குகிறார் என்றால், சேவியனான சார்வபௌமன் அடஜாலக்காரர் அந்த புரபரிஜனம் கூனர் குறளர் குமாரர்கள் விஷயத்தில் அபராதங்களுக்கு ஈடாகவும் முகம் கொடாதே இருத்தல், தள்ளுவித்தல், வாசலிலே தகைவித்தல், பணியிலிருந்து சில நாள் விளக்கல் செய்யுமா போலே. உலகத்திலே யார் யாருக்கு தண்டனை குறைக்கிறான்? சார்வபௌமன் ராஜாவாய் இருக்கிறவன், அடையாளக்காரர் அதாவது ராஜசேவகன் என்பதற்கான அடையாளத்தை முத்திரை சீட்டை கொண்டு வந்தவன், அந்தஃபுர பரிஜனம் ராஜாவின் பெண்டுகள் இருக்கும் பகுதியிலே வேலையாட்களாக இருப்பவர்கள்,
கூனர் குரலர் முதலிய அங்கஹீனர்கள், குமாரர்கள், வயது முதிராதவர்கள், இளைஞர்கள், அவர்கள் விஷயத்திலே அவர்கள் பண்ணுகிற அபராதங்களுக்கு தண்டனை குறைப்பு பண்ணுகிறானே, எந்த மாதிரி தண்டனையை குறைக்கிறான்? சின்ன சின்ன தண்டனைகள், உதாரணமாக முகம் கொடாதிருத்தல், தள்ளுவித்தல், வாசலிலே தகைவித்தல், பணியிலிருந்து நீக்கம் செய்யாமல் பணியிலிருந்து சில நாள் மட்டும் விலக்கி வைத்தல் என்று தண்டனை குறைப்புகள் பல செய்வதை நாம் காண்கிறோமே. அதுபோலே பகவான் சரணாகதர் விஷயத்திலே தண்டனை குறைப்பு செய்வது சரிதான். இப்பொழுது மும்மணி கோவை வரியிலே அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்று இருக்கிறதே, இந்த தண்டனை குறைப்பு என்பது கருத்தடையாது என்பதற்கு மாறாகவல்லவா இருக்கிறது என்று கேட்டால், ஆமாம், அதிகாரி பேதேன இரண்டும் உண்டு. மிருது பிரகிருதிகள் சில பேர், கடின பிரகிருதிகள் சில பேர். மிருது பிரகிருதிகளுக்கு அவர்களுடைய பிழைகள் பகவானுடைய கருத்தை அடையாது. கடின பிரகிருதிகள் பண்ணுகிற பிழைகள் பகவானுடைய கருத்தை அடைந்தாலும் தண்டனை குறைப்பு ஏற்பட்டு அதன் பிறகு கருத்தடையாது. சில பேருக்கு பிழைகளை கண்டுகொள்ளாமை, சில பேருக்கு பிழைகளுக்கு தண்டனை குறைப்பு. இதுவரை ஆறு கருத்துகளை பார்த்தோம் பிழைகள் விஷயத்திலே. இனி ஏழாவது கருத்து, பிழைகளால் உகத்தல் என்பது. இது சில பேருடைய கருத்து. சில பேர் நயம்பட பேசுகிறார்கள், சுவாரஸ்யமாக பேசுகிறார்கள், சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் உயர்வு நவிற்சி அத்தியுக்தியும் பண்ணுகிறார்கள். அடியவரது பிழைகள் எம்பெருமானுக்கு போக்யமாக இருக்கும் என்று. எம்பெருமானுக்கு பிடிக்குமா பிழைகளை? பிழைகள் எப்படி உகப்பை ஏற்படுத்தும் பகவானுக்கு? நமக்கு சந்தேகம் வரலாம், புண்ணிய காரியங்கள் அல்லவா உகப்பை ஏற்படுத்தும் என்று கேட்டால், அவன் பிழைகளையே புண்ணிய செயல்களாக பாவிப்பானாம் அடியவர்கள் விஷயத்திலே. இப்படி சொல்லலாமோ? அவன் எல்லாம் தெரிந்தவன் ஆயிற்று, எது பிழை எது புண்ணியம் என்று அவனுக்கு தெரியுமே, அவன் எப்படி பிழையை புண்ணியமாக மாற்றி புரிந்து கொள்வான் என்று கேட்டால், இது நாங்களாக சொல்லவில்லை, ஆழ்வார்களே கூறியிருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள் அவர்கள். திருச்சந்த விருத்தத்திலே திருமிழிசை ஆழ்வார், செய்த கொற்ற நற்றமாகவே கொள்ஞாலநாதனே என்கிறார். செய்த குற்றத்தை, குற்றத்துக்கு எதிர்ப்பதமான நற்றம் நற்பணியாக நீ எடுத்துக்கொள் ஞானநாதனே, லோகநாதனே, பகவானே, நான் பண்ணின தப்பை எல்லாம் நீ நல்லதாக எடுத்துக்கொள் என்று கேட்கிறார், என்று வேண்டுகிறார் மைசை ஆழ்வார். இன்னொரு ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், முதல் முதலான ஆழ்வார், குன்றனைய குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும் என்கிறார். இதற்கு எப்படி அர்த்தம் சொல்வது என்பதிலே இரண்டு வகை உண்டு. நாம் மலை போல குற்றம் புரிந்தால் கூட அந்த குற்றத்தை கருத்தில் கொள்ளாது, நாம் வைத்திருக்கிற சிறிய குணத்தை அவன் ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நாம் மலை போல குற்றம் புரிந்தாலும் கூட அந்த மலை போன்ற குற்றத்தையே குணமாக ஏற்றுக்கொண்டு விடுவான் என்று. இந்த இரண்டாவது அர்த்தத்தையும் ஏற்கலாம் என்கிறார்கள் அவர்கள். அதற்கான திருஷ்டாந்தமும் காட்டுகிறார்கள். அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்பவர் ஞானசாரம் என்று ஒரு தமிழ் பிரபந்தம் ஏற்றியிருக்கிறார். அதிலே பற்றமுறைக்கில் அடைந்தவர் பால் அம்புஜை கோன் குற்றமுணர்ந்து இகழும் கொள்கையனோ எற்றே தன் கன்றின் உடம்பின் வழுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றுகந்த ஆ. இதனுடைய அர்த்தம் உண்மையை சொல்ல போனால், அடியவருடைய குற்றங்களை எம்பெருமான் இகழுவது கிடையாது. எப்படி? ஒரு பசுமாடு கன்று போடும் போது அந்த கன்றுக்குட்டியின் உடம்பிலே இருக்கிற அசுத்தமான வழுவை நீரை அன்புடன் நக்கி மகிழ்கிறது. கன்றின் மீது இது இதற்கு இருக்கும் வாத்சல்யம் அதிகமாக இருக்கிற காரணத்தாலே
நமக்கெல்லாம் அருவறுப்பாக தோன்றுகிற ஒரு வஸ்து இருக்கிறதே வழு என்பது, அது அந்த பசுமாட்டுக்கு உகப்பாக ஆகிறது. அதுபோலவே எம்பெருமானும் ஆஸ்ரிதருடைய பிழைகளை இகழாமல் விரும்பி ஏற்றி உகக்கிறானா, இதை தோஷ போக்யத்வம் என்ற குணமாக சொல்லுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் மூலமாக ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரம்ம சம்மிதையில் இருப்பதாக ஒரு ஸ்லோகமும் காட்டுகிறார்கள். ஸ்வயோ நித்வரமார்கதஹ சத்யோ ஜாதஸ்ய வத்ஸஸ்ய தேஹ மாலின்ய சம்பதம் யச்சா லிஹதி சோல்லாசம் ததா ஜீவஸ்ய கல்மஷம் போக்யம் மம ச லக்ஷ்ம்யஶ்ச வித்தி பங்கஜ சம்பவ. பிரம்மாவே தன் அசுத்தமான பிறப்பு உறுப்பு வழியாக இப்போதே வெளிவந்த கன்றுக்குட்டியினுடைய உடல் மீதிருக்கிற அழுக்கையெல்லாம் மிகவும் உல்லாசமாக நக்குகிறதே தாய்ப்பசு. அதேபோல ஜீவாத்மாவினுடைய கல்மஷம் கூட எனக்கும் பிராட்டிக்கும் போக்யமாகி விடுகிறது என்கிறானாம் பகவான். அடியவர் பிழைகளை உகப்பான் என்பதை நன்றாக விளக்கியிருக்கிறார்கள். ஆனால் இதை முழுதாக இசையவில்லை தேசிகர். அப்படி முழுதாக இசைந்திருந்தால் அடியவர் பிழைகள் நின் உகப்புக்காம் என்று எழுதியிருக்கலாம் மும்மணி கோவையிலே. ஆனால் அப்படி எழுதவில்லை, அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்று மட்டுமே அருளியிருக்கிறார். ஏனென்றால் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளப்படி பிழைகளை பகவானுக்கு போக்யமாக சொல்வது என்பது இலக்கிய நயத்துக்காக மட்டும் பண்ணுகிற அதிவாதமாகும். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்முடைய பிழைகளாலே பகவானுக்கு பிரீதி ஏற்படுவதாக நாம் வாதிக்க கூடாது. இதோ தேசிக சூக்தி, சரணாகதவத்சலஹ இத்யாத்யபிப்ரேதா தோஷ திரஸ்காரிணீ ப்ரீதிஹி தோஷாணாம் குணத்வேன தர்சனமிதி து அதிவாதஹ. கத்யபாஷ்யத்திலே இதன் அர்த்தம், தோஷத்தை மறைக்கும் அளவுக்கு அவருக்கு பிரீதி இருக்கிறது என்பது சரி, தோஷத்தையே குணமாக கருதுகிறார் என்று சொல்வது அதிவாதம். அதிவாதம் என்றால் கண்டனத்துக்குரியதென்று சொல்லலாம். இலக்கிய அணிகளிலே அத்தியுக்தி அலங்காரம் என்னப்படும், தமிழிலே உயர்வு நவிற்சி அணி என்னப்படும். சுவாரஸ்யத்துக்காக அப்படியெல்லாம் சொல்லலாம், நாமும் ரசிக்கலாம். இந்த அதிவாதத்தை ஆழ்வார்களும் பண்ணி இருக்கிறார்கள் என்பதும் சரிதான், அதையும் நாம் ரசிக்கலாகும். தேசிகனே கூட ஔத்சுக்ய பூர்வமுபகிருத்ய மகா அபராதாம் என்கிற தயாசதக ஸ்லோகத்திலே இதே மாதிரி வேடிக்கையாக அதிவாதம் எல்லாம் பண்ணியதுண்டு. சமத்காரத்துக்காக, ஸ்ரோதாக்களுக்கு சுவை மிக வேண்டும் என்பதற்காக கவிஞர்கள் பலவிதமாக பேசுவார்கள். அந்த வகையிலே அடியவர் பிழைகளை பகவான் குணமாக கருதி உகக்கிறான் என்று சொன்னால் கவிலோகமும் ரசிக சமூகமும் அதை நன்றாக ரசிக்கட்டும். ஆனால் உண்மை நிலை கூறும் போது அடியவர் பிழைகள் நின்கரு தடையாது என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டாக வேண்டும். இதிலே அலச வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய உண்டும்.
ஆனால் இப்பொழுது அவகாசம் இல்லாதபடியாலே இந்த ஏழாவது கருத்தை இத்தோடு விளக்குவதை நிறுத்தி கொண்டு எட்டாவது விஷயத்தை ஆரம்பித்து விடுவோம். அடியவர் பிழைகளை அறிய மாட்டான் என்பது எட்டாவது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே அவிஜ்ஞாதா என்று ஒரு திருநாமம். அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்ஷுர் விதாதா கிருதலக்ஷணா என்று அங்கே ஸ்லோகம். அவிஜ்ஞாதா என்றால் அறியாதவன் என்று அர்த்தமாகும். எல்லாம் அறிந்தவனை போய் அறியாதவன் என்றலாமோ? இதற்கு அத்வைதிகள் ஒரு விதமாக விளக்கம் சொல்கிறார்கள். பரமாத்மா அறிவுருவானவன், ஆனால் அறிவு பண்பில்லாதவன். அதாவது அவனே அறிவு என்பது சரி, அவனுக்கு அறிவு என்பது தப்பு. அவன் ஞானம், அவன் ஞாதா கிடையாது. ஜீவாத்மாதான் விஜ்ஞாதா, பரமாத்மா அவிஜ்ஞாதா. ஆகையாலே பரமாத்மாவை அறியாதவன் என்று சொல்வது சரியாச்சு என்று அத்வைத ரீதியிலே அர்த்தம் சொல்லிவிட்டார் சங்கரர் தன்னுடைய சகஸ்ரநாம பாஷ்யத்திலே. நம் சித்தாந்தத்திலே என்ன அர்த்தம்? நம் சித்தாந்தத்திலே பகவானுக்கும் ஞானம் உண்டு, பகவானே ஞானமாவதும் உண்டு. ஞானத்துக்கே ஞானம் இருப்பதில் தவறில்லை. இப்பொழுது பட்டருடைய பகவத்குண தர்ப்பணத்திலே இதற்கு அவிஜ்ஞாதா என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லி இருக்கிறார் என்பதை கேட்கப் போகிறோம். தத்ர சாதுஷு அபராதான் அனந்தான் அபி திருஷ்ட்வா ந தண்டயதி க்ஷமதே ச இதி நைதாவதேவ கிந்து தேஷாம் அவிஜ்ஞாதா உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே இதிவதி பிரபன்ன அபராத அபரிகணனந்து குண ஏவ அதோ ஹி தாதபாதாஹ சர்வஜ்ஞதாமேவ முபாலபாமஹே த்வம் ஹ்யஜ்ஞ ஏவாஶ்ரித தோஷ ஜோஷனே என்று எழுதியிருக்கிறார். விளக்கமாகத்தான் எழுதியிருக்கிறார். இதனுடைய அர்த்தம், அடியவர்கள் பிழைகள் விஷயத்தில் அவன் அவிஞ்ஞாதா, அறியாதவன். அவன் தண்டனை தராதவன் என்பது மட்டுமன்று, அவன் பிழைகளை பொறுப்பவன் என்பது மட்டுமன்று, இதற்கெல்லாம் ஒருபடி மேலே அவற்றை கண்டுகொள்வதே இல்லை, அவன் கருத்தை அடைவதே இல்லை இப்பிழைகள். அவன் எல்லாம் அறிந்தவனாயிற்றே, அடியவர் பிழைகளை அறியாதவன் என்னலாமோ என்றால், அறியாதவன் என்பதற்கு பொருட்படுத்தாதவன் என்று கருத்து. உதாரணமாக ராமனுடைய நல்ல குணத்தை வர்ணிக்கும் போது ஒரு வரி ராமாயணத்திலே, உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே என்று. ராமனை யாராவது வெய்தாலோ, கடுமையாக பேசினாலோ, ராமன் பதிலே பேச மாட்டானாம். காதிலே விழுந்தாலும், மூளைக்கு போனாலும், அந்த வசவை அவன் அறிந்தாலும், அந்த வசவு அவன் கருத்தை அடையாது, அதை அவன் லட்சியம் பண்ண மாட்டான் என்று கருத்து. அதனாலே எந்த பதிலுமே சொல்லாமல் போய்விடுவான். அதுபோல பகவானும் அடியவர் பிழைகளை பொருட்படுத்துவதே கிடையாது என்பது அவிஜ்ஞாதா என்ற திருநாமத்தினுடைய கருத்து என்று விளக்கிவிட்டு இதற்கு மேல் அவரே ஒரு கேள்வியையும் கேட்டுக்கொள்கிறார். பிழையை பொருட்படுத்தாமை என்பது நல்ல குணமா கெட்ட குணமா என்று. பிழைகளுக்கு உரிய தண்டனை வழங்குவதல்லவோ நேர்மை. பொதுவான ஜனங்கள் விஷயத்திலே அப்படித்தான், பாவங்களுக்கு தண்டனை உண்டு, தப்ப முடியாது. ஆனால் அடியவர் பிழைகள் தனி, அதற்கு விதி விலக்கு, அவன் அவற்றை பொருட்படுத்துவதில்லை. இது பற்றி கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஸ்லோகம் சர்வஜ்ஞதாமேவம் என்று ஆரம்பிக்கிறது. அர்த்தம்,
நீ ஆசிரிதரின் தோஷங்களிலே மௌனம் சாதிக்கிறாய். ஆகையாலே உன் சர்வஜ்ஞத்வம் எல்லாம் அறிந்தமை என்பது ஒரு மாற்று குறைந்ததே போல் தோன்றினாலும் உனக்கு தெரிந்தேதான் அதை நீ கருத்தில் கொள்ளவில்லை என்பதை காண்கிறோம். இந்த ரீதியில் ஏவம் சர்வஜ்ஞதா இருக்கிறது உனக்கு. இவ்வாறாக அவிஜ்ஞாதா என்று பேராயிரம் கூறுவதையே சகஸ்ரநாமம் கூறுவதையே அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்ற மும்மணி கோவை வரியும் விளக்குகிறது. இப்போது சகஸ்ரநாம நிருக்தி ஸ்லோகம் இதே அர்த்தத்தை நமது மூளையிலே ஸ்திரப்படுத்திக் கொள்ளுவதற்காக பிரபன்ன கிருத பாபானாம் கிஞ்சிதப்யவிசாரணாத் அவிஜ்ஞாதேதி கதிதஹ முதைஸ்தத்குணபாரகைஹி. அடியவர் பிழைகள் பிரபன்ன கிருத பாபானாம் கருத்தடையாது கிஞ்சிதபி அவிசாரணாதி. சரணாகதர்கள் பிழை புரிந்தால் ஒரு சிறிதும் கருத்தில் கொள்ளாதபடியாலே அவன் அவிஜ்ஞாதா என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய பண்புகளிலே கரை கண்ட பண்டிதர்களாலே என்று இந்த நிருக்தி ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுவரை எட்டு கருத்துகளை விளக்கினோம். அந்த எட்டையும் ஒரு சேர சுருக்கி சொல்லி கேட்போம். அடியவர் பிழைகளை பொறுக்கிறான், அடியவர் பிழைகளை மறுக்கிறான், அல்லாதார் பிழைகளால் ஒறுக்கிறான், அன்னார் பிழைகளால் வெறுக்கிறான், அருளினால் பிழைகளை நொறுக்குகிறான், அடியவரிலே கொடியவர்களின் பிழைகளை பயனை குறைக்கிறான், அதி உக்தியை அனுமதித்தால் அடியவர் பிழைகளால் உகக்கிறான், அடியவர் பிழைகளை மறக்கிறான் என்ற எட்டுமே சரிதான். அந்த எட்டாவதை மட்டும் நின் கருத்தடையாது என்ற எட்டாவதை மட்டும் சொன்னது இங்கே, பிற பலவும் இதிலேயே அடங்கி விடுவதாகும். அடங்கி விடுவதாலே ஒன்றை சொல்லுகிறார். இப்போது இந்த எட்டாவதை மட்டும் இன்னும் விளக்க கேட்போம். கருத்தில் கொள்ளாமை என்பதை ஒரு சிறிய பதத்தாலே சொல்ல வேண்டும் என்றால் உபேக்ஷை என்று சொல்லலாம். உபேட்சை பண்ணுகிறான் அந்த பிழைகளை. பராசர பட்டர் எழுதுகிறார், ததபராதேஷு அதாத்பரியேண உபேக்ஷாஹி அஜ்ஞானம் விவக்ஷிதா உபேக்ஷதே ஹி தேஷாம் தோஷம் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாதி. இந்த வரிகள் அதே சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே அடுத்த திருநாமத்து உரையிலே சஹஸ்ராம்சுஹு என்பதற்கு உரையில் எழுதும் போது வந்தவை. அர்த்தம், அடியவர்களின் பிழைகளிலே அவனுக்கு தாத்பரியம் கிடையாது, உபேட்சை பண்ணிவிடுவான். இதுவே அறியாதவன் என்ற திருநாமத்தின் கருத்தன்றோ? விபீஷணர் விஷயத்திலே ராமர் பேசியதை கேளுங்கள், தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் என்கிறார். அவனிடம் குற்றம் இருந்தாலும் அவனை சேர்த்துக் கொள்வேன் என்கிறார். அந்த குற்றத்தை கருத்தில் கொள்ள மாட்டேன் என்று சொன்னதாயிற்று. இப்பொழுது ராமாயணத்து முழு ஸ்லோகத்தை பார்ப்போம். மித்ரபாவேன சம்ப்ரஹாப்தம் நத்யதேயம் கசஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாதி சதமேதத்கர்ஹிதம். ராமனுடைய திருவாக்கு. இதற்கு அர்த்தம், நட்பு பாராட்டி கொண்டு வந்துவிட்டால் நான் எப்படியும் கைவிட மாட்டேன். அவனுக்கு குற்றம் இருந்தாலும் கூட நல்லவர்களுக்கு இதுவே சிறந்தது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இந்த வரிக்கு, அடியவர் பிழைகள் நின்கருத்தடையாது என்ற வரிக்கு மிகவும் பொருந்துவதாலே உரைக்காரர்கள் எல்லாரும் இதை மேற்கோளாக காட்டுகிறார்கள். இங்கே
இந்த அர்த்தத்தை அபயப்பிரதான சாரம் என்கிற கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் சரண்ய சீல பிரகாசம் என்ற ஐந்தாவது அதிகாரத்திலே விளக்குகிறார். சீலமெல்ல இலை என்று கூறிய கையோடு அடிஜவர் பிழைகள் நின்கருத்தடையாது என்று பிழை அறியாமையை கூறியதிலே பொருத்தம் உண்டு என்பது தெரிகிறது. இதுவும் சௌசீல்யத்தின் பார்ப்பட்டது அல்லது சௌசீல்யத்தின் பயனானது. மும்மணி கோவை வியாக்கியான வரி இப்படி இருக்கிறது. சௌசீல்யத்தின் பிரயோஜனத்தை நிரூபித்தருளுகிறார் அடிஜவர் என்றார் அன்பித்து. சீலப்பிரகாசம் என்ற தலைப்பிலே தோஷோ யத்யபி என்றதை விளக்கியது அபயப்பிரதான சாரத்திலே இதை உறுதிப்படுத்துகிறது. அங்கே தேசிகர் தோஷோ யத்யபி சாத் என்பதை எப்படி விளக்குகிறார்? இதோ மணிப்பிரவாள வரி தேசிகனுடையது. தோஷா என்கிற சாமானிய நிர்தேசத்துக்கு நீங்கள் சொன்ன தோஷங்களாகவுமாம், நீங்கள் சொல்லாத சாட்சாத் திராவணாதிகத தோஷங்களாகவுமாம் என்று கருத்தி இத்தோஷங்களெல்லாம் பரித்தியாஜ்யதா ஹேதுக்களாவது சரணாகதம் வதிரிக்த விஷயத்திலே என்று என்கிற சர்வலோக சரண்யனான பெருமாளுக்கு திருவுள்ளம். இந்த தேசிக சூக்தியினுடைய அர்த்தம் ராமன் சொல்கிறான் வானர முதல்களிடம், நீங்கள் விபீஷணனிடம் சில தோஷங்களை கூறினீர்களே, அவன் பகை கூலி, அவன் நுழைந்து கெடுக்கக்கூடியவன், அவன் எல்லாரையும் தியஜிக்கக்கூடியவன் என்றெல்லாம் அந்த தோஷங்கள் தவிர நீங்கள் சொல்லாத தோஷங்கள் நேரடியாக ராவணனுக்கே இருக்கிற குற்றங்கள், அவன் ஆணவம் மிக்கவன், அவன் பிராட்டியையே அபகரிப்பவன், அப்படிப்பட்ட பெருங்குற்றங்களே இருந்தாலும் கூட என் அடியவர்களிடம் இப்பிழைகள் இருந்தால் நான் அவற்றை கணிசிக்காமல் அடியவனை ஏற்றுக்கொள்வேன் என்கிறாராம் ராமன். இந்த குற்றங்கள் அந்த குற்றவாளியை விலக்குவதற்கு தள்ளி வைப்பதற்கு காரணங்கள் ஆகாவோ என்றால், அதுவும் சரிதான். பொதுவானவர் திறத்திலே சாமானிய ஜனம் இந்த குற்றங்களை புரிந்தால் அவன் பரித்தியாஜ்யன் ஆகிறான். ஆனால் சரணமடைந்தவர்களுக்கு விதிவிலக்கு. அவர்கள் குற்றவாளிகள் ஆனாலும் அந்த குற்றங்களை உபேட்சித்து அவர்களை சுவீகரிப்பேன் என்கிறான் ராமன். இப்படி பெருமாள் திருவுள்ளத்தை விளக்குகிறார் தேசிகர். அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்பதற்கு இந்த விபீஷண விற்பாந்தம் மிக பொருத்தமான விளக்கத்தை தருகிறது. ராமாவதாரத்திலே மட்டுமன்று பகவானுடைய இந்த சீலம். இதோ இன்னும் ஒரு ஸ்லோகம். அபி பாபேஷ்வபிரதாஹ மத்தக்தாஹ பாண்டுநந்தன முச்யந்தே பாதகைஹ சர்வைஹ பத்மபத்ரமிவாம்பஸாஹ. கிருஷ்ணன் சொல்லுகிறான், பாண்டுகுமாரனே, என்னுடைய பக்தர்கள் பாவங்களிலே ஈடுபட்டாலும் தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாதது போலே பாதகங்கள் அவர்கள் மீது ஒட்டாமல் அவர்கள் விடுபடுகிறார்கள். அடியவர் பிழைகள் தன் கருத்தை அடைவதில்லை என்பதை நன்றாக தெரிவித்து விட்டார்கள் ராமரும் கிருஷ்ணரும். கருத்து அடையாது என்றால் என்ன? கரூர் சுவாமி என்று ஒரு தேசிக பக்தர் விளக்குகிறார். தோஷஜானே சத்யபி அநாதரஸ்ய பிரதிபந்தகஹ ஸ்நேஹ விசேஷஹ தோஷேஷு குணத்வ புத்திஹி தோஷாதர்ஷித்வம் இத்யாச்சார்யவதசோபி அஜமேவ ஆசயஹ சர்வஜ்ஞே ததசம்பவாத் என்று. இதனுடைய அர்த்தம், தோஷம் தெரியாது என்பதில்லை, கருத்தடையாது என்றார். தெரிந்தாலும் கருத்தில் கொள்ள மாட்டான். கருத்தில் கொண்டால் அல்லவா அநாதரம் பண்ணுவான் குற்றவாளியை. கருத்தில் கொள்ளாத காரணத்தாலே குற்றம் புரிந்தாலும் அடியவர்கள் பால் சிநேகத்துடன் இருப்பான்.
இதுதான் வாத்சல்யம் என்பதே. இன்னும் சில பேர் குற்றங்களையே குணங்களாக கருதுவான் என்றும் குற்றங்களை காண மாட்டான் என்பதும் ஆச்சாரியர்கள் கூறியிருக்கிறார்களே, அதற்கும் இதுதான் கருத்து. அவனுக்கு ஞானமே மாறாட்டமாகி வேறு ஞானமாக விபரீதமாக தோன்றும் என்றோ, அவனுக்கு ஞானத்திலே சங்கோச்சம் ஏற்படும் என்றோ அப்படியெல்லாம் அபிப்பிராயம் கிடையாது என்று விளக்குகிறார் இந்த தேசிக பக்தர். கருத்து அடையாது என்று இதுவரை இன்றைக்கு அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது என்றதனுடைய பொருள்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் அடுத்த வரி, அடையவாண்டருளும் அரசனும் நீயே, சீரார்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.